எல்லோருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈஸ்வரி விக்ரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுரக்காய் கரவாட்டு புளிக்குழம்பு. இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சுரக்காய் கரவாட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சுரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் 50 கிராம் எண்ணெய் சேர்க்க போறேன் கரவாட்டு குழம்புக்கு. இப்ப எண்ணெய் காஞ்ச உடனே இப்ப இதுல நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்ப நம்மளுக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்திருக்குது. 50 கிராம் வெங்காயத்தை இப்ப மிக்சியில போட்டு ஒரு நைஸ் பேஸ்டா நம்ம பண்ணி எடுத்து வந்திருக்கிறோம். அதை வந்து இப்போ இந்த கடுகு கூட சேர்த்துடலாம். இப்ப இந்த வெங்காயத்தை இப்ப இது வந்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 2 கொத்து கருப்பில சேர்த்து வதக்கலாம். இப்ப நம்ம சுரக்காவை சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம சுரக்காவை பாருங்க, 1 இன்ச் பீஸா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப இதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப சுரக்காவை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 5 நிமிஷம் பாருங்க, நல்லா சுரக்காவை வதக்கி எடுத்துருக்குறோம். 100 கிராம் தக்காளியை நான் மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா பண்ணி எடுத்துட்டு வந்துருக்குறேன். இப்ப இதை நம்ம சுரக்காய சேர்த்துக்கலாம். இந்த தக்காளிய போட்டு இதுவும் நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்ப நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்ப சுரக்காய் வந்து நம்மளுக்கு 5 நிமிஷத்துல நல்லா சாஃப்டா வெந்துடும். வெந்த பின்னால நம்ம புளி தண்ணியை ஊத்தலாம். இதுல நான் வந்து 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த நெத்திலி கருவாடுல இருக்கிற தலையெல்லாம் புட்டுடலாம். நம்ம முதல்ல நல்ல சுடுதண்ணியில் ஊற்றி இதில் இருக்கிற மண்ணை நம்ம க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு சுரக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது. நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக மிதந்து வந்திருக்குது. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியோட நம்மளுக்கு 5 ல் இருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த கருவாடு வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றி 5 ல் இருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இப்போ இந்த கொதிச்சு வந்த கிரேவியில் இந்த கருவாடை சேர்த்துடலாம். நம்ம
இப்போ இந்த கருவாடு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 1.5 லேருந்து 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இந்த கருவாடு நல்லா வெந்து வந்துடும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு கருவாடு போட்டு. இப்போ கருவாடும் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் கிரேவி எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குது. நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைச்சி போட்டதுனால இந்த மாதிரி நம்மளுக்கு கிரேவி கெட்டியாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கிரேவி வந்து நல்லா களி செஞ்சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த வெயில் சீசனுக்கு கூழுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி தோசை இது ரெண்டுத்துக்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு எக்ஸலண்ட்டான சூப்பரான சுரக்காய் கருவாட்டு புளிக்குழம்பு ரெடியாக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.